நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் மடத்தை பற்றி, அதாவது காமகோடி சங்கர மடம் இருக்கிறது, அந்த மடத்தை பற்றின சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மடத்தை பற்றினா அந்த மடம் எப்படி இயங்குகிறது, என்ன செய்கிறார்கள், அப்படி அதை சொல்ல வரல. நான் இந்த மடம் வந்து கடந்த காலத்தில் அது கஷ்டப்பட்டு பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமப்பட்ட ஒரு நிலைகளெல்லாம் உண்டு. மடத்துக்கு வந்து கடன் இருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கடன் வாங்கி மடத்தை வந்து அந்த காரியங்களை செய்ய வேண்டிய அன்றாட அந்த பூஜைகள் நிறைய மடத்துக்குன்னு சொல்லிட்டு செலவு இருக்குது. சந்திரமௌலீஸ்வரருக்கு நினந்தோறும் பூஜை செய்யணும். அப்புறம் சில சத்சங்கங்கள் இருக்குது, அதெல்லாம் கட்டாயம் நடத்தணும். ஏன்னா ஆதிசங்கருடைய ஸ்தாபிதமே அதுக்கு தான், அந்த கடமைகளை செய்வதற்கு தான் அவர்கள் இருக்கிறார்கள். சில நேரங்களில் என்ன ஆயிடும்னு சொன்னாக்கா, ராஜாக்கள் இருந்து ஆதரிப்பார்கள், அப்படி இல்லைனாக்கா அதை சீடர்கள், மடத்தை சார்ந்த தீடர்கள், குரு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருளுதவி செய்வார்கள். சில நேரங்களில் இப்போ நாட்டிலேயே பெரிய பஞ்சம், யார்கிட்டையுமே காசு குணம் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அது மடத்துலேயும் எதிரொலிக்கும் இல்லையா. அதனால் மடம்ங்கிறது எப்பொழுதுமே செல்வச் செழிப்போடு, அது வந்து ஆன்மீக ஸ்தாபனமே ஒழிய அது ஒரு வங்கியோ அல்லது அங்கே வந்து கோடிக்கணக்கான ரூபாய் இருக்கிறதுக்கோ எந்த வாய்ப்புகளும் கிடையாது. வருவதும் போவதும், வருவதும் தெரியாது செலவாவதும் தெரியாது, அப்படித்தான் அது இருக்கும். அதுலேயும் ரொம்ப பெரியவர் இருக்கிற வரையிலும் பெரியவர் வந்து ரொம்ப, அதாவது ஒரு நாள் மடத்துக்குள்ளே வந்து லாக்கரில் பணம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா 12 ரூபாய்க்கு மேலே ஒருத்தர் வீட்டில் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். 12 ரூபாயெலாம் இன்றைக்கி ஒரு தொகையே கிடையாது. சில நேரங்களில் லட்சக்கணக்கிலெல்லாம் வைத்து கொண்டிருப்பார்கள். அவர் சொல்லுவார், ஸ்தாபனத்தில் அருள் தான் பலமாக இருக்கணுமே தவிர பொருள் பலமாக இருக்கக்கூடாது. பொருள் அப்படிங்கிறது நமக்கு ஜஸ்ட் பயன்படுற ஒரு விஷயந்தானே தவிர அதுவே பிரதானம் கிடையாது. ஆகையினால பணத்தெல்லாம் ரொம்ப பொருட்படுத்தியெல்லாம் நீங்கள் இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவர் சொல்லுவார். எதுக்கு இது இவ்வளோ சொல்கிறேன்னு சொன்னால், மடத்துக்கு கடன் வந்து விட்ட நிலையில் அப்போ இருந்த, அதாவது அப்போ இருக்கிற மடாதிபதி, இன்றைக்கி பெரியவர் 68வது பீடாதிபதி, அப்போ இருக்கிற பீடாதிபதி என்ன பண்ணுறாருன்னா, அந்த கடன் தீரணும்னு சொன்னாக்கா அப்போ வந்து தஞ்சாவூரில் சரபோஜி அவரோட காலம், அவரை போய் பார்த்து அவர்கிட்ட உதவி கேட்போம். ராஜாக்கள் வந்து தாராளமாக அவர்கிட்ட நிறையா பணம் இருக்கும், தருவார்கள். அதனால் ஒரு அரசன்கிட்ட கேட்குறதுல பிழை இல்லை. நாம் வந்து மடம் வந்து இன்னாருக்கு கடன் வைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நாளைக்கு நம்மளை குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக சரபோஜி ராஜாவை போய் பார்க்குறாரு. அப்படி அவர் போக போகிறதோ, அவர் முடிவெடுத்ததோ, அவருக்கு மேலே ஒரு குரு இருக்கார், அவருக்கு தெரியாது, அவர்கிட்ட சொல்லலை. இவருக்கு என்ன எண்ணம் அப்படின்னாக்கா, நாம் போய் பொருளை வாங்கி கொண்டு வந்து எல்லா கடனையும் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் பெரியவரை போய் பார்த்து இந்த மாதிரி மடத்து கடனையெல்லாம் நான் அடைச்சிட்டேன், இனிமேல் மடத்துக்கு எந்த கடனும் கிடையாது, வந்து கொஞ்சம் மிச்சமும் பொருள் இருக்குது, இதை வைத்துக்கொண்டு நாம் வந்து நீ இப்போ போகிற காலத்தை வந்து நாம் நல்ல விதமாக கழிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இவர் வந்து பெரியவர்கிட்ட சொல்லலை. மற்றபடி பெரியவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இவர் போயிட்டார், போய் சரபோஜியை பார்க்குறார். ஆனால் அங்கே நடந்தது இருக்கு இல்லையா, அது ரொம்ப துர்லபமான ஒரு விஷயம். இவ்வளோ தூரம் ஒரு மடாதிபதி வந்து தன்னை பார்த்து கேட்கக்கூடாதவர் கேட்கிறார், அது கொடுத்து வைத்திருக்கணும் அவர் கேட்பதற்கு, நாம் கொடுப்பதற்கும் கொடுத்து வைத்திருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டார்னா, முடியாது, இங்கே நானே ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னுடைய கஜானாவிலையும் பெருசாக நிதி இருப்பெல்லாம் இல்லை, அதனால் உங்களுக்கு என்னால் உதவ முடியாது அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நாம் நம்பி ஒருத்தர்கிட்ட போயிட்டு அவர் அந்த மாதிரி சொல்லும் பொழுது மனசுக்கு நமக்கே ரொம்ப சங்கடமாக இருக்கும். பெரிய ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு அது ஒரு பெரிய தோல்வியாக இருக்கும். அடடா, இதுக்கு நம்ம வராமலே இருந்திருக்கலாம், அல்லது யாரையாவது அனுப்பி நாம் வந்து என்னென்னு தெரிந்து கொண்டு விட்டு அதற்கப்புறம் செயல்பட்டுருக்கலாம் அப்படின்லாம் மனசுக்குள்ளே தோணும் இல்லையா. அவருக்கும் ரொம்ப இந்த விஷயத்தில் வருத்தமாகி வருகிறது. அதாவது நேரில் போயும் காரியம் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சம்சாரி வருத்தப்படுறது போல் வருத்தப்படுறாரு. ஏன்னா சன்னியாசிக்கு துக்கமும் கிடையாது, துயரமும் கிடையாது, எதுவுமே எல்லாவற்றையும் துறந்தவன் தானே அவன். ஆனால் இந்த இடத்துல அவருக்கு துயரம் வந்து விடுகிறது, அவருடைய நிலைமைக்கே ஒரு இது வந்து விடுகிறது. இப்போது அவர் என்ன பண்ணுறார், பெரியவரும் வந்து ஏன் இப்படி இருக்கார், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பெரிய மடாதிபதி கூப்பிட்டு கேட்குறார். கேட்கும்பொழுது இவர் வந்து விஷயத்தை சொல்கிறார். அப்போ பெரியவர் சொல்கிறார், போகட்டும் விடு, மடத்தை நாம் நடத்துவதாக கருதுவதே தவறு அப்படிங்கிறார். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். மடத்தை நாம் நடத்துவதாக கருதுவது தவிர அந்த சந்திரமௌலீஸ்வரரும் காமாட்சி அம்மனும் அல்லவா நடத்துகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு, தாடங்கம் எனக்கு போதித்தது, சரபோஜி உனக்கு போதித்துள்ளான் அப்படிங்கிறார். அப்போ அந்த இடத்துல தாடங்கம் எனக்கு போதித்தது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கதை இருக்குது.
இன்றைக்கு திருவானை காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அந்த அம்மனுக்கு காது தாடங்கம் சாத்துவார்கள். நல்லா பெருசாக இருக்கும், அந்த அம்மனை பார்த்தா தெரியும். அந்த தாடங்கத்தை சாற்றுகிற உரிமை வந்து காஞ்சி சங்கரமடத்துக்கு தான். தாடங்கம் அப்படிங்கிறது வந்து பல வருஷம் ஆனாக்கா கட்டி கட்டி மாட்டுறதுனால அது உடைந்து போகுது, தேய்ந்து போகுதுக்கெல்லாம் வழி இருக்குது. அப்போ புதுசாக சாத்தணும். ஒரு முறை இந்த பெரியவர் திருவானை காவலில் தங்கி இருக்கும் பொழுது அம்பாளுடைய காது தாடங்கம் தேய்ந்து விட்டதுனால புதுசாக செஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அதுக்கு என்ன காது தாடங்கம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து செய்யறதுக்கு முயற்சி செய்கிறார். ஆனால் அதுக்குள்ளே ஒரு தர்ம கைங்கரியமாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பணக்காரர் அம்பாளுக்கு நான் பண்ணி போடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணி எடுத்து கொண்டு வந்து அம்பாளுக்கு போட்டுவிட்டார். இதை பெரியவர் ஒத்துக்கொள்ளலை. இது எங்கள் மடத்தில் தான், நாங்கள் தான் இதை செய்யணும், இதை வந்து வெளியில் இருக்கிறவர்கள் செய்வதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டார், இது என்ன இருக்குது, இப்படி கிடையாது, எனக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொன்ன உடனே பிரச்சனை வந்து கோர்ட்டுக்கு கேஸ் போயிடுது. கோர்ட்டுக்கு போன நிலையில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, அந்த கோர்ட்டில் வழக்கு எவ்வளவு நாள் நடந்தது அப்படிங்கிறத வந்து இப்போ நாம் வந்து எவ்வளோ நாள் நடந்ததுன்னு கேட்டால் நாள் கணக்கில் வருஷ கணக்கில் சொல்லுவோம் இல்லையா. அவர் எப்படி சொல்கிறாரு தெரியுமா, இந்த கோர்ட்டுக்கு போன அன்னைக்கு சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை நடந்தது, அந்த பூஜையில் நிறைய எலுமிச்சம்பழங்களை பிழிந்து அபிஷேகம் செய்தோம், அந்த எலுமிச்சம்பழ விதைகள் இருக்குல்ல அதெல்லாம் தூக்கி போட்டோம், அந்த விதைகள் முளைத்து மரமாகி அதில் காய்கள் காய்க்க தொடங்கி விட்டது, கேஸ் முடியல அப்படி சொல்கிறார். அப்போ அது எவ்வளோ காலம் எடுத்துக்கொண்டது, அப்போ தான் எனக்கு ஒரு நாள் தோன்றியது அம்பாளுக்கு யார் செய்தால் என்ன, நம்ம இந்த போட்டி அது வரலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தாடங்கத்தை பூட்டாதேன்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டில். அப்போ அம்பாள் தாடங்கமே இல்லாமல் இவ்வளோ காலம் இருக்கா, இப்போ நாம் போய் நாம் தான் செய்கிறோம் நாம் தான் நடத்துகிறோங்கிற எண்ணத்தில் நாம் போய் போட்டி போட போய் தானே அம்பாளுக்கே தாடங்கம் இல்லாமல் போனது, அன்றைக்கே அவர் செய்துட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருந்தாக்கா இதெல்லாம் நடந்திருக்காது, நான் அப்படிங்கிற எண்ணமும் நாம் அப்படிங்கிற எண்ணமும் நாம் தான் செய்கிறோம் அப்படிங்கிறதா இதெல்லாம் நம்மளை இப்படியெல்லாம் இயக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அன்னைக்கு நான் வந்து தாடங்க விஷயத்தில் செய்தது தான் இன்றைக்கி நீ இதை செய்திருக்க, உண்மையில் இதை அவரவர்களே வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள், எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்பொழுது நடக்கும், நாம் இந்த பொறுப்பை கடனோடு இருக்குது, கடனை தீர்க்கின்ற பொறுப்பை நாம் வந்து அப்போ விட்டு விட்டுடுவோம் அப்படிங்கிறார். இதே மாதிரி பெரியவர் வாழ்க்கையிலையும் ஒரு சம்பவம், மடத்தில் விடிஞ்சா சமைக்கிறதுக்கு சாமானே இல்லை, மடத்து மேலாளர் வந்து சொல்கிறார் காத்தால் விடிஞ்சா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பொருளே இல்லை, கடையில் தான் போய் கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார் எல்லாம் காமாட்சி பார்த்துப்பா அப்படிங்கிறார் பெரியவர். அதே போல் மறுநாள் காலை என்னடா காமாட்சி பார்த்துப்பான் பொறுப்பு இல்லாமல் பதில் சொல்கிறாருன்னு அவர் நினைக்கிறார். ஆனால் மறுநாள் காலை ஒரு வண்டி வருகிறது, அந்த வண்டியில் அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் இருக்குது. என்னடா விஷயம்னு சொன்னால் பக்கத்து ஊரில் ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு வாங்கினது அவ்வளவும், கல்யாண மாப்பிள்ளைக்கு கல்யாண நேரத்தில் அம்மை போட்டு விட்டது, கல்யாணம் நின்று விட்டது, அதெல்லாம் என்ன பண்ணுறது. ஆகினால் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்னா பக்கத்தில் மடம் இருக்குது, மடத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள், கஷ்டப்படுவதும் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, ஆகையினால இது அவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்தால் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டு வந்து விட்டார்கள். உடனே வாங்கிக்கலாமான்னு கேட்குறா, தாராளமாக வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதையெல்லாம் வாங்கி கொள்ளுகிறார்கள். கூப்பிட்டு போகும்போது கல்யாண பொண்ணோட பேர் என்னன்னு கேட்டால் காமாட்சி. அப்போ பெரியவர் கூப்பிட்டு சொல்கிறார், காமாட்சி படியளப்பான்னு சொன்னேனே பார்த்தியா அப்படின்னு சொல்லுகிறார். இப்படி நுட்பமான சம்பவங்கள் உள்ளுக்குள்ளே, அதாவது மடாதிபதிகளாக இருந்து நம்மளை வழிநடத்துகின்றவர்கள் கூட சில நேரங்களில் நம்மை போல சிந்தித்து நடக்க போய் அதனால் அவர்கள் பாடம் கற்றதையும் நமக்கு பாடமாக அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். இதெல்லாம் எவ்வளவு சிறப்பான விஷயங்கள் இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம்.